பதவிக்கால முடியும் முன்பே கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாகத்தை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்தப்படலாம் என்று அமைச்சர் ஐ பெரியசாமியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 7 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு சங்கங்களின் தற்போதைய நிர்வாகத்தை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்துவது குறித்து அரசு கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி கூறியிருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் முரளி, விழுப்புரம் இரும்பை கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் சதீஷ்குமார் உள்ளிட்ட 7 பேர் உயர்நீதிமன்றத்திலும் மதுரை கிளையிலும் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் கூட்டுறவு சங்கங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை மிரட்டும் வகையில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் பேட்டி அமைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். 2023 ஆண்டு வரை பதவிக்காலம் இருக்கும் நிலையில் அன்றாட நடவடிக்கைகளில் தலையிடவும் நிர்வாகிகளின் பணியில் இடையூறு செய்யவும் தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரவிருக்கிறது.